சொல்லுமா. என்னடி ஜெயந்தி, அம்மாவ சுத்தமா மறந்துட்டியா? ஆமா, ஏன் வீட்டு பக்கமே வரதில்ல? வரணும்னு எனக்கும் ஆசைதாம்மா, ஆனா என்னம்மா பண்றது, நாம சந்திச்சு பேசுற விஷயம் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சு. வழக்கம் போல அதை பிரச்சனையாக்கி என்னை வீட்டை விட்டு வெளியே போ சொன்னாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல சமாதானம் பண்ணேன். அதனால்தாம்மா கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு வராம இருக்கலான்னு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அர்ச்சனா தான். உனக்கும் உன் புருஷனுக்கும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வர்றதே அவளாலதான். ஆமாம்மா, என் புருஷனும் எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாரு. நீயும் நானும் சந்திச்சு ஒரு நாலு வார்த்தை நல்லபடியே பேச முடியல. ச்சே, அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டா. ஆனா அந்த அர்ச்சனா மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காமாங்க. கவலைப்படாதடி, அந்த அர்ச்சனாவோட சந்தோஷம் மட்டும் இல்ல, அவளோட வாழ்க்கையே சர்வ நாசமாக போகுது. அம்மா, மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா? சலிச்சுக்காம நான் சொல்றத கேளு. அவ காணாம போய் திருச்சில இருந்து கூட்டிட்டு வந்தாங்கல்ல? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? காணாம போனவ ஏதோ ஆசிரமத்துல இருந்தான்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாம் பொய்யடி. என்னமா சொல்ற? அப்ப அர்ச்சனா திருச்சில எங்க இருந்தா? ஒரு தப்பான இடத்துல இருந்திருக்கா. நிஜமாதான் சொல்றியாமா? ஆமாண்டி, திருச்சியில விபச்சாரம் நடத்துற ஒரு தப்பான பொம்பளை வீட்டுல இருந்திருக்கா. அவ திருச்சியில இருந்து அர்ச்சனாவ தேடி இங்க வந்துட்டு போறா. அதை என் கண்ணால பார்த்தேன். சச்சே, என்னால நம்பவே முடியலமா, அர்ச்சனா அவ்வளவு கேவலமான இடத்துல இருந்தாளா? கெட்டு போனவளை கூட்டிட்டு வந்த செல்வம் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா? அவசரப்படாத அர்ச்சனா, ஒண்ணும் கெட்டு போல, தப்பான இடத்துல இருந்திருக்கா அவ்வளவுதான். ஆனா அவ தப்பான இடத்துல இருந்தான்னு சொன்னதும் அவ கெட்டு போயிட்டான் நீ முடிவுக்கு வந்துட்டல்ல? படிச்ச உனக்கே அப்படி தோணுதுன்னா படிக்காத பாக்கியத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பூகம்பம் வெடிக்கும், அவ்வளவுதான். அவ குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் எல்லாம் வெடிச்சு போயிடும். சரிமா, இந்த விஷயத்த நீ பாக்கியத்துக்கிட்ட சொன்னா எனக்கும் தானே பிரச்சனை? உன் அம்மாவாலதான் என் தங்கச்சி வாழ்க்கை பறி போயிடுச்சுன்னு என்னை என் புருஷன் வீட்டு விட்டு துரத்தி அடிச்சிருவாரே. ஏண்டி, உங்க அம்மாவை என்ன அவ்வளவு முட்டாள்னு நினைச்சியா? சுனாமி வந்துட்டு போனா கூட அது எங்க ஆரம்பிச்சு வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த சிந்தாமணி திட்டம் போட்டா அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சந்தோஷத்தை கெடுத்த அந்த அர்ச்சனா இனி சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ முடியாது, வாழவும் கூடாது. இந்த விஷயத்த எங்க எப்ப ஆரம்பிக்கிறேன்னு பொறுத்திருந்து பாரு. சரிம்மா. பேசி முடிச்ச என் பொண்ணு கல்யாணம் நடக்காம போயிடுமோ? அந்த வாசுவால என் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்த. நல்ல வேளை என் வயித்துல பால பாத்துட்ட. வாசு வேலைக்கு வரல, இனிமே என் பொண்ணு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. கடவுளே, பாப்பா வாசு, வா 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 வாப்பா, வாசு வா. என்ன வாசு, என்னமோ புதுசா வர மாதிரி வர, வா. அட என்ன தயக்கம், வா. வாசு, என்ன ஆச்சு உனக்கு? வாசு, 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 ஏன்பா சொல்லாம கொள்ளாம நின்னுட்ட? சார் வந்ததா உன்ன கூட்டிட்டு வரணுமா? ஏய், அதெல்லாம் கேட்டடி, இவ பெருசா. நான் கஸ்டமர்ட்ட அட்வான்ஸ் வாங்கிட்ட, பார்ட்டி வெயிட்டிங்ல இருக்காங்க. ரேவதி, நீ போய் கார் சேவை எடுத்துட்டு வா. அப்ப ரெடியா வச்சிருக்கேன்பா. பொண்ணுன்னா நீதாமா பொண்ணு, எள்ளுன்னா எண்ணெயா நிக்கிற. பாசு, இந்தப்பா பார்ட்டி திருவான்மையூர்ல இருக்காரு, அட்ரஸ் போன் நம்பர்ல இருக்கு, நீ போய் பிக்கப் பண்ணிக்க. வாசு, ஒரு நிமிஷம். அப்பா, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, நானே அப்படியே கார்ல போய் நிக்கிறேன். இல்லமா, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. அதானே
வாசுட போய் இறங்கிட்ட நீ போமா என்ன பேசுறீங்க வாசு திருவான்மியூர் போனும் ரேவதி மவுண்ட் ரோடுக்கு போனும் அந்த ரூட் வேற இந்த ரூட் வேற ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி போவாங்க வீட பெட்ரோல் செலவு எதுக்குங்க ரேவதி 2 வீலர்ல போட்டோம் இன்னைக்கு தாண்டி நீ பொண்டாட்டி பதிலா பேசுறீங்க கரெக்ட் ரேவதி இல்லையே 2 வீலர்ல போனா கூட பெட்ரோல் செலவு ஆகுமே ரேவதி பேசாம இன்னைக்கு பஸ்ல போட்டோம் இந்தமா இந்த எக்ஸ்பிரஸ் டீலக்ஸ் ஏர்பஸ் இதெல்லாம் போகாம சாதாரண ஒயிட் போர்ட் பஸ்லயே போயிட்டு வந்திரு மீதி சில்றிய பத்திரமா கொண்டு வந்திரு ஏண்டி என்னடா யான் பாத்துட்டே நிக்கிற பேக் எடுத்து குடு ஆள பாரு குடி நீ கிளம்பு பா பார்ட்டி வெட்டிங்ல இருப்பாங்க நீ போயிட்டு வாமா ஆ சொல்லுங்க சரி இது உங்களுக்கு தேவையா ஏங்க மறுபடியும் அவளை வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்னடி பேசுற நீ திடுதுப்புனா அவளை வேலைய விட்டு நிறுத்துறான் அவன் வாங்குன அட்வான்ஸ் படத்தை எப்படி திருப்பி கொடுப்பான் அது மட்டும் இல்லாம நான் கொடுக்கிற சம்பளத்துக்கு காலையில 8 மணிக்கு வந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எவன் வேலை செய்வான் அவனுக்கு வேற 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன் திடுதுப்புனா அவளை வேலைய விட்டு நிறுத்திட்டோம்னா அந்த பணத்தை வாங்குறதுக்கு நாம அவன் பின்னாடி தொங்கறேன்டி அட்வான்ஸ் கழியற வரைக்கும் அவன் இங்கேயே வேலை பார்க்கட்டும் அக்கா அக்கா நீங்களா வாங்க வாங்க உட்காருங்க சாமி கும்பிட்டு முடிச்சிட்டீங்களாக்கா ஆ கும்பிட்டேன்க்கா நீங்க இப்பதான் வரீங்களா இல்லக்கா நானும் முடிச்சிட்டேன் பிரகாரத்தை சுத்திட்டு இருந்தேன் உங்களை பார்த்தேன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன் இந்தாங்கக்கா பிரசாதம் சாப்பிடுங்க இல்ல அதெல்லாம் ஒன்னும் வேணாம்க்கா அப்புறம்க்கா எப்படி இருக்கீங்க ஆ உங்களை பார்த்தாலே தெரியுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு பூரிப்பு தான் உங்க முகத்துல தெரியுதே இருக்காதா பின்ன இன்னும் கொஞ்ச நாள்ல பேரனோ பேத்தியோ உங்க மடியில வந்து துள்ளி விளையாட போகுது அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை சந்தோஷம்தான் கொண்டாட்டம் தான் என்னக்கா உங்க முகம் திடீர்னு மாறுது நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனா சந்தோஷமான விஷயம் தானே பேசிட்டு இருக்கேன் நீங்க சொன்னது எல்லாமே சந்தோஷமான விஷயம்தான் ஆனா அந்த சந்தோஷம் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கனவாவே போயிடும் போல இருக்கே என்னக்கா சொல்றீங்க நீங்க சொல்றத பார்த்தா அர்ச்சனா இன்னும் ஆமாக்கா அவ இன்னும் உண்டாகல மாசம் மாசம் தலைக்கு தண்ணி ஊத்திட்டு கரெக்டா உட்காந்துடுற என்ன மன்னிச்சிருங்கக்கா நீங்க சந்தோஷமா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதத்தோட உட்காந்துருக்கவும் அர்ச்சனா உண்டாயிருக்கிற சந்தோஷத்துலதான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களோ நான் நினைச்சிட்டேன் சந்தோஷத்துல உட்காந்துருக்கேனா என் குறையெல்லாம் தீர்த்து வைக்க சொல்லி அந்த ஆடவங்கிட்ட முறையிட்டு உட்காந்துருக்கேன் ஆமாக்கா செல்வத்துக்கும் அர்ச்சனாவுக்கும் நீங்க கொடுத்த கெடு முடிய போது இல்ல அப்ப அர்ச்சனா உண்டாயிருக்கணும் இல்ல இன்னும் இல்லையே கேட்டா தங்க மாட்டேங்குது நாங்க என்ன பண்றதுங்கிறாங்க என்னக்கா அவங்க சின்னஞ்சிருசுங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நாம தான் பெரியவங்க ஏதாவது பார்த்து செய்யணும் நம்மளால என்னக்கா பண்ண முடியும் இதோ ஆண்டவங்கிட்ட தான் முறையிட முடியும் அதான் அவங்கிட்ட வந்து முறையிட்டு வந்து உட்காந்துருக்கேன் ஆண்டவன் பாத்துப்பான்னு எல்லாத்தையும் நாம அப்படியே விட முடியாதுக்கா வேற என்னக்கா பண்ண சொல்றீங்க இத பாருங்கக்கா அது அதுக்குன்னு சில பரிகாரங்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம செஞ்சு பாக்கணும் என்னக்கா சொல்றீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு அவர் இந்த மாதிரி குறை உள்ள நிறைய பேருக்கு குறைய தீர்த்து வச்சிருக்காரு அவரை போய் நம்ம பார்த்தோம்னா உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் வேண்டாக்கா ஏங்கா வேண்டான்னு சொல்றீங்க உங்களுக்கு பேர குழந்தை பாக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா ஆசையெல்லாம் இருக்கு ஆனா ஏற்கனவே நீங்க சொன்னீங்கன்னு ஒரு ஜோசிக்கார பார்த்து அது சரி வரல புரியுதுக்கா உங்க தயக்கம் புரியுது
அக்கா நான் இப்பவும் சொல்றேன் அக்கா அந்த ஜோசியக்காரர் தப்பானவரே இல்ல அவர் சொன்ன மாதிரியே அண்ணனுக்கு அடிபட்டதா இல்லையா அது மட்டும் இல்ல அக்கா அந்த ஜோசியக்காரரே உங்க வீட்டுக்கு வந்து தான் சொன்னதெல்லாம் பொய் இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான போனாரு ஆமா இன்னும் என்னக்கா தயக்கம் நான் சொல்றேன் இந்த சாமியாரு அம்மன் அருள் முழுசா பெற்றவர் நாம போன உடனே நாம எதுக்கு வந்திருக்கோம் என்ன கேட்க போறோம்னு புட்டு புட்டு வச்சிடுவாரு எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி 6-7 வருஷம் ஆகுது அவங்களுக்கு குழந்தையே இல்ல டாக்டர்ங்க கூட இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு கைய வச்சிட்டாங்க ஆனா இந்த சாமியாரு எலுமிச்சை பழத்தை கையில கொடுத்து போ மடியில கணம் விழும் போன்னு சொல்லிட்டாரு அவர் சொன்ன மாதிரியே 10வது மாசத்துல அழகான ஆண் குழந்தையே பெத்து கொடுத்துட்டா உண்மையா சொல்றீங்க ஆமாங்கா எங்கெங்க இருந்தோம்லாம் அவரை பார்க்கிறதுக்கு ஜனங்க கூட்டம் கூட்டமா வர்றாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாதவங்க அவங்க இவங்கன்னு ஒரே கும்பல் தான் ஒரு நாள் நான் கூட போய் பார்த்தேன்கா நீங்க வாங்கக்கா நாம போய் அந்த சாமியாரை பாப்போம் நாம பார்த்தோம்னா அர்ச்சனாவுக்கு நிச்சயமா நல்ல வழி பிறக்கும் சரிக்கா நாளைக்கே போய் அந்த சாமியாரை பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷம்க்கா உங்க மனக்குறை தீரணும் உங்க மடியில ஒரு பேரக் குழந்தை விளையாடணும்ங்கற அக்கறையில தான்க்கா சொல்றேன் அப்ப கிளம்புவோம்க்கா வாங்க அன்னைக்கு உங்க ரெசிக்னேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டு உங்களை வேலைய விட்டு அனுப்பிறதனா எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கா உங்க மேல ஏவளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் அது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே என்னாச்சு ஏன் இப்படி நடந்துது சாரி சார் கொஞ்சம் பர்சனல் வரிஸ் அத தப்பு நடந்து போச்சு வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் யாருக்கு தான் பர்சனல் வரிஸ் இல்ல எல்லாரும் அவங்க பர்சனல் வரிஸ் வேலையில காட்ட ஆரம்பிச்சா அப்புறம் கம்பெனி இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான் நீங்க பண்ண தப்பால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா nearly 20 lakhs adu mattum illa naalikulla indha project complete panni kudukatti andha client nammala vittu poiduva idella yaraala ungalaala neenga paatu simple ah personal worries reason solltinga head office la irundhu enna question ketta na enna badhil solradhu innala nadandha thappa naane sari panna try pandren sir enna kavya vilayringa nadandhadhu evlo periya thappu nu ungalku theriyala whole team sendu work pannadha neenga single alave mudichu kudukuranringa aduva enikku oru naal mattum dhaan irukku அதுக்குள்ள உங்களால சரி பண்ண முடியுமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார் ப்ளீஸ் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களே நான் நாளைக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் போதும் உங்களை நம்பனதுக்கு we lost 20 lakhs அது மட்டும் இல்ல client நம்மள விட்டு போக போறாங்க I can't believe you சொல்றா நீ உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வா ஏன் என்ன விஷயம் ட்ரை பண்ணலாம் சொல்றாங்கல்ல நீ வேணா ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு என்னடா ஒரு கம்பெனி மேனேஜரா இருந்துகிட்டு நீ எப்படி சொல்ற நான் உன இங்க வர சொன்னதே அவங்க வேலைய விட்டு அனுப்பதா we lost 20 lakhs how can i manage this please da காவிய தரம மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் வேணும்னா அந்த 20 lakhs நான் கொடுத்துறேன்
காவியா சாப்பிட வரல இல்ல நீ போய் சாப்பிடு சாப்பிடு புள்ளியா இல்ல நீங்க போய் சாப்பிடுங்க